वाकर्ता विवसंब्रतौ वाकर्ता पतिभक्तये जगत पितरौ वंदे पार्वती परमेश्वरौ எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய குருநாதரின் மலரடிகளையும் பாதங்களையும் பணிந்தேத்தி இந்த நாயேன் கனவிலும் நனவிலும் இமைப்பொழுதும் நீங்காது பூஜை செய்திருக்கக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் யூடியூப் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் நம்முடைய ட்ரீம் மேக்கர்ஸ் சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த நேயர்களே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன் நெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாஜவே. மறையுடையாய் தோளுடையாய் வாரசடைமே வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லாய் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர் கலைவாய் நெடுங்கலம் மேயவனே. போகமார்த்த பொன்முலையால் பொன்னோடு தன்னகலும் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. இதெல்லாம் ஞான சம்பந்த பெருமான் சனி தோஷம் நிவர்த்தியாவதற்காக சனி பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தியாவதற்காக பாடிய பாடல்கள். ஆதித்யாதி நவகிரகங்களிலே 9 கிரகங்கள்ல மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் அந்த சனி பெயர்ச்சி இப்பொழுது டிசம்பர் மாதம் 27 நடைபெற இருக்கின்றது. 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், சனி பெயர்ச்சி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 27/12/2020 முதல் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சிக்கான மிதுன ராசிக்கான சனி பெயர்ச்சி ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, முதல்ல இந்த சனி பெயர்ச்சி பற்றிய ஒரு சிறு விளக்கம். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நடந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடந்தது. ஆனால் வாக்கியப்படி அந்த சனி பெயர்ச்சி நடக்கவில்லை. இன்னும் புரியும்படி சொல்லணும்னாக்கா, ஆலய அனுஷ்டான பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி நடைபெறவில்லை. அந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சி தான் வருகின்ற 27/12 அதிகாலையில் 5:50 நடைபெற இருக்கின்றது. ஆக திருக்கணித பிரகாரம் போன வருஷமே நடந்திருக்கு. ஆனால் வாக்கிய பிரகாரம் இந்த டிசம்பர் மாதம் 27 தான் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஆக இந்த சனி பெயர்ச்சி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்க இருக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, இதுவரை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 7 இடத்தில் இருந்து வந்தார் இல்லையா. இதுவரலும் சனி பகவான் மிதுன ராசிக்கு 7 இடத்துல இருந்து ஆட்சி செய்து வந்தார். அந்த 7 இடத்துல கடந்த 1 வருடமாக குருவும் அதற்கு மேலாக 18 மாதங்களாக கேதுவும் இருந்து வந்தார்கள். அப்ப கடந்த 2.5 ஆண்டுகள் மிதுன ராசிக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கேட்டால், சனி பெயர்ச்சி 7 இடத்துக்கு வந்ததுக்கப்போ குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையிலே குறைகள் வந்திருக்கும், அல்லது கணவன் மனைவி 20 இவருக்கேனும் அந்த
ஆரோக்கியம் அல்லது மருத்துவம் சம்பந்தமான செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்திருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி பெரியோர்கள் முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு, வயசில் மூத்தவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அல்லது குறைபாடுகள் வந்திருக்கலாம். மேபி அந்த வயோதிகித்த பருவத்தில் வரக்கூடிய செலவுகள் வந்திருக்கலாம். அதோட குடும்பம் ஸ்தானம் பாதிக்கப்பட்டது, கணவன் மனைவி ஸ்தானம் பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது கூட்டு தொழில், கூட்டு வியாபாரங்கள் கூட கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல ஜாதக அமைப்பு இருந்து தசாபுத்தி இருந்தால் அவங்களுக்கு அந்த கூட்டு வியாபாரம் சிறப்பானதாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் வம்பு வழக்கு இருந்திருக்கும், புதிய வம்பு வழக்குகள் வந்து சேர்ந்திருக்கும். எனக்கு ஒரு 40 வயசாகுது சாமி, இதுவரை நான் எந்த வம்பு வழக்குக்கும் போனது கிடையாது. ஆனால் போன வருஷத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டு போச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பையன் இந்த மாதிரி பொண்ணு பண்ணிட்டு, இல்லை அந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏதேனும் வகையில் ஒரு வம்பு வழக்கு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு முறைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பங்காளிங்க சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பண வரவு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதில் கூட ஒரு வழக்கு, வம்பு வழக்கு கூட அமைந்திருக்கும். ஆக இந்த சனி குரு கேது, குருவுடைய எப்படி இருந்திருக்கும் கேட்டிங்கனாக்கா, பண வரவு தடை, பணம் கையில் வரவே வராது, இல்லை வந்தாலும் நிற்காது. பண தேவைகள் அதிகரித்திருக்கும். ஆனால் இந்த தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறது, இந்த தேவைகளை எப்படி நாம் சமாளிக்க போகிறோம் என்று நினச்சிக்கிட்டு இருக்கின்ற பொழுது அந்த பண தேவைகளை சமாளிக்க முடியாமல் வெளியில் கடன் வாங்குது. இந்த சூழ்நிலை தான் கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக மிதுன ராசிக்கு இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டுக்கு, நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் பார்ப்போம். இந்த சனி பெயர்ச்சி 2022 டிசம்பர் வரையிலுமேவும் இருக்கு. அப்போ நடக்க இருக்கின்ற இந்த சனி பெயர்ச்சி டிசம்பர் மாதம், இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் 5:50 மணிக்கு நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறது? மிதுன ராசி அன்பர்களே, 8 குடையவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறான். அப்படி இல்லை அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, 8க்கும் 9க்கும் உடையவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 8ஆம் அதிபதி என்று சொன்னால் அவர் வந்து அது ஒரு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தான அதிபதி அங்க ஸ்தான பலம் பெறுகிறார், பலம் பெறுகிறார். 8 குடையவன் பலம் பெறக்கூடாது, ஆனால் பலம் பெறுகிறார். ஆனால் இந்த கோச்சாரப்படி இவர் ஜாதகத்தில் தான் இது, ஆனால் கோச்சாரத்தில் பலம் பெற்றால் ராசிக்கு நன்மையை செய்வார். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே அங்கே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். 15 நவம்பர் குரு வந்து மகரத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டார். நீச்சமடைந்த குருவோடு ஆட்சி பெற்ற சனி, இதுதான் கிரக அமைப்பு. இந்த சனிக்கும் குருவுக்கும் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிற ராகு உங்கள் ராசிக்கு 5 இல்லையா, உங்கள் ராசிக்கு 6-12 அமர்ந்திருக்கிற ராகு, இப்போ இந்த கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, முதல்ல நம்ம இந்த சனி பெயர்ச்சிக்காக தனியாக ஒரு ஆராய்ச்சிகளை செய்து எந்தெந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த வேலை, எந்த உத்தியோகம், குடும்பம், உறவு முறை, இப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக டாபிக் வைஸ் எழுதி அதுக்கு சம்பந்தமான கிரக தொடர்புகளை ஆராய்ச்சிகளை செய்து தனித்தனியாக மிகுந்த ஆழ்ந்த ஆராய்ச்சியோடு, நீண்ட ஆராய்ச்சியோடு இந்த ராசி பலனை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். முதல்ல நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, பண வரவு சம்பந்தப்பட்டது. ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பேங்க் சம்பந்தப்பட்ட பண வரவு சம்பந்தப்பட்டது, ஏன்னா பணம்னு சொன்னாலே அது பேங்க்கை தான் குறிக்கும். ரெண்டாவது தான் ஃபைனான்ஸ், தனியார் ஃபைனான்ஸ், அல்லது இன்சூரன்ஸ், அல்லது ஷேர் மார்க்கெட், அல்லது பங்குச்சந்தை,
இப்படி இதுக்கு என்ன வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கிட்டே போலாம். அப்போ இந்த சனி பெயர்ச்சி முதல்ல தேசத்துக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு தேசத்துக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது மிதுன ராசிக்கு தேசிய அளவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல்ல நாம பார்க்க போறோம். அப்போ பண வரவை பொறுத்த வரையிலே நன்றாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், கொடுத்த பணம் வந்து சேரும். ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட, ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிற சாமி அந்த பணம் எனக்கு வந்து சேருமா அப்படின்னு கேட்டால், அந்த பணம் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பேமெண்ட்டாக வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே வந்து சேர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே. ஃபைனான்ஸ் பொறுத்தவரையிலும் சாதாரணமாக ஒரு கடைக்காரங்களுக்கு, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்காரங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு தினந்தோறும் வசூல் பண்ணுறதுக்கு, வாரம் மாதம் அப்படி வசூல் பண்ணுறது இருக்குது, அதுவும் ஃபைனான்ஸ் தான். அதே போல் பெரிய கடைகளுக்கு, நகை கடை அல்லது ஒரு ஃபைனான்ஸ் பெரிய கடைகளுக்கு 40 லட்சம் 50 லட்சம் கொடுக்கறது, அதுவும் ஒரு ஃபைனான்ஸ் தான். அதுவே ஒரு பெரிய தொழிற்சாலை அமைப்பதற்கு அரசாங்கம் கொடுப்பது 100 கோடி 200 கோடி, அதுவும் ஃபைனான்ஸ் தான். இப்படி பண பரிவர்த்தனை எந்த ரூபத்தில் எங்கு நடைபெற்றாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் தேசம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நன்றாக இருக்கும். எட்டுக்குடையவன் எட்டிலே மறைந்திருக்கிறான், அவன் நல்லவனாக விளங்கக்கூடிய, சுபராக, இயற்கை சுபராக விளங்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறான். ஏற்கனவே எட்டுக்குடையவன் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாதவன். அப்படிப்பட்ட உத்தமராகிய சனி பகவான் சுபத்துவமான குருவோடு சேர்ந்திருக்கிறார், ஆகையினாலே பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்து நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கூட வந்து சேரும். எனக்கு வரவேண்டிய பணம் இருக்கு சாமி, எனக்கு வருமா? நான் 40 லட்சம் வெளியில் கொடுத்துருக்கேன், கொடுக்க இப்பன்றாங்க நாளைக்குன்றாங்க, வரல, வருமா? அதையே 4 கோடி 40 கோடின்னு அப்படியே மேலே வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா, உங்கள் நிலைமைக்கு ஏற்ப. அப்போ உங்களுக்கு பணம் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா, வாங்கிறதுக்கு ஒரு காலம் வேணும். உங்கள்ட்ட ஒரு பைசா இருக்குது, அதை உங்களால் காப்பாற்ற முடியல, உங்கள் கிரகம் உங்களை தடுக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஒய் இசட்னு யாரோ ஒருத்தரை அனுப்பி உங்களுடைய பணத்தை நைஸாக பேசி, அன்பாக பேசி, ஆசையை காட்டி, நான் மாதம் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன், அது போக தனியாக உனக்கு இந்த முதலீடை கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு ஆசைய வார்த்தையை காட்டி, ஆசையை தூண்டி உங்க அந்த பணத்தை பறிச்சுன்னு போயிடுது. அது கிரகம், அதுதான் காலம், அதுதான் ஜாதகம். அப்போ உங்களுடைய பணத்தை பறிக்கக்கூடியதற்கு எப்படி ஒரு காலம் வலுப்பெற்றதோ, அது போல கொடுத்த பணத்தை திரும்பவும் வாங்குவதற்கு ஒரு காலம் வர வேண்டும். அந்த காலம்தான் மிதுன ராசி என்பர்களே இப்போ பிறந்திருக்கின்ற காலம். ஆகையினால மகிழ்ச்சியான தருணம், பணம் சம்பந்தப்பட்ட பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும். அடுத்ததாக தொழிற்சாலை சம்பந்தப்பட்டது, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது குறுந்தொழில், சுய தொழில், ஃபேக்டரி அல்லது பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள், கடைகள், ஷாப்பு, அது எந்த எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு 5 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளி, அதே போல 5,000 பேர் வேலை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளி. இப்போ இவங்க 2 பேருமே முதலாளிங்கிற ஸ்தானம் ஒன்று. நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன், ஒரு சின்ன சைக்கிள் கடை, ஒரு மெக்கானிக் ஷாப்பு, அவங்க ஒரு 2 பேர் தான் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 2 பேருக்கு அவர் தான் ஓனர். அதுவே ஒரு பெரிய 2-வீலர் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி, உற்பத்தி மையம்னா, அங்க 20,000 பேர் வேலை செய்வாங்க, அங்க அவர் தான் ஓனர். அப்ப வேறுபாடு 8 கனியாக இருக்கிறது. ஆனா 2 பேருக்கும் ஸ்தானம் ஒன்றுதான், போஸ்டிங் ஒன்றுதான். அப்ப அவங்கவுங்க ஜாதக கர்மா பிரகாரம் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது வர்த்தகம் என்று சொன்னா, மளிகை கடையிலிருந்து, அதே போல எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் இந்த தொழில் சம்பந்தப்பட்டது, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து பொருளை இறக்குமதி செய்யறது அல்லது ஏற்றுமதி செய்யறது, இப்படி எந்த வர்த்தகமாக இருந்தாலும், ஏன்னா வர்த்தகம் நாட்டுடைய முதுகெலும்பு,
அந்த வர்த்தகத்தில் வரக்கூடிய வருவாய் அந்த டேக்ஸை வச்சு தான் அந்த நாட்டுடைய எல்லா எதிர்கால அமைப்புகளும் கட்டமைப்புகளும் கட்டப்படுகின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது வர்த்தகம் மிக மிக முக்கியமானது. அந்த வர்த்தகமாகப்பட்டது இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசி என்பவர்களுக்கு நன்மையை செய்கிறது. தொழில்காரகன் யாரு? குரு பகவான். அந்த தொழில்கார குரு பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சம் அடைகிறார், ஆனா எட்டுல மறைகிறார்னு நூறு பக்கம் சொல்றாங்க. அப்ப நீச்சம் அடைகிறது ஒரு குற்றம் என்று சொன்னால், அதே போல எட்டுல மறைகிறதும் ஒரு குற்றம் தானே. அப்ப இந்த இரண்டும் ஒன்று சேர்கின்ற பொழுது அங்க நீச்ச பங்கமாகிறது. ஆனா இதை வேறு மாதிரி கூட பலர் சொல்கிறார்கள். நான் இப்படி பார்த்தேன், இன்னொருத்தர் எப்படி பார்ப்பாங்கன்னா, ராசிநாதன் அங்கே இருப்பதனாலே அது நீச்ச பங்கம் அப்படின்னு அவங்க ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க. ஆக தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில்துறை மேம்படும். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு தொழிலிலே இருந்து வந்த தடைகள் நீங்கும். கடந்த சில ஆண்டுகளாக செய்தி தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உங்க கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் காலதாமதம் லேட் ஆகிறது, அந்த காலதாமதங்கள் எல்லாம் நீங்கும். சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி உங்களை நீங்க முன்னெடுத்து செல்லலாம். உறவு முறைகள் மேம்படும். அரசாங்கத்தோடு அனுகூலமாக செல்வீர்கள். அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு ஏதேனும் நற்பலன்கள் வர வேண்டுமே ஆனால் ஒரு மானியம் வருதோ அல்லது வந்து ஒரு பர்மிஷன் வருது. இப்பதான் அரசாங்கத்தின் இந்த பசுமை தீர்ப்பாயம் போன்ற பல பல்வேறு அந்த இயற்கை கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைசன்ஸ் வரனா கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக தொழில்துறை நன்றாக இருக்கும். சரியா? அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி விவசாயம். விவசாயம் தான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த விவசாயம் இந்த வருடம் நன்றாக இருக்கும். காரணம் என்னன்னா, நல்ல மழை பெய்ய போகுது. மழை பெஞ்சது தேவையான அளவுக்கு மழை பெஞ்சாலே நிச்சயமாக உற்பத்தி அதிகரிக்கும், நல்ல உற்பத்தி இருக்கும், விவசாயம் செழிக்கும். உற்பத்தி நல்லா இருந்தாலே விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும், மன்னன் மகிழ்ச்சியாக இருப்பார். இதுதான் நம்முடைய இந்து தர்மம், சனாதன தர்மம். இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. விவசாயி உழைப்பு அவனுடைய வேர்வை கீழே செந்தரத்துக்குள்ள அவனுக்கு கூலி கிடைக்கணும்னு நம்ம இந்து தர்மம் சொல்லுது. அவ்வளவு மிகவும் வசத்தியான தர்மம் நம்மளுடைய இந்து தர்மம். ஆகையினால விவசாயத்தை பொறுத்தவரையில் இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும், கை கொடுக்கும், அதிலே குறையில்லை. ஆனால் அடுத்த வருடம் என்ன, சனி பெயர்ச்சி 2.5 வருஷம் இல்லை, அதுக்கு கிட்டத்தட்ட 23 வருடமே இருக்கு. அப்ப நாம வந்து 22-21 நம்ம சொல்லலாம். அடுத்த குரு பெயர்ச்சி வரை நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை அப்புறம் அடுத்த வருஷம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ விவசாயம் நன்றாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா காவல்துறை அரசியல் சேர்ந்தவர்கள், அரசியல்ல பதவி பட்டம் அந்தஸ்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், எனக்கு வந்து இன்னொரு 10 நாள்ல நல்ல போஸ்டிங் வரணும் சாமி, நான் வந்து கடுமையான உழைப்பு, நான் கழகத்துல 40 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன், நான் இப்படிலாம் உழைச்சிருக்கேன், அப்படிலாம் உழைச்சிருக்கேன், எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, நான் அதில் வந்து முன்னுக்கு வர முடியுமா, நான் பேர் புகழ் வாங்க முடியுமா, தலைமை கழகம் என்னை திரும்பி பார்க்குமா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த துறையில் அவர்கள் வெற்றி பெறலாம், முன்னேறலாம். அப்போ அவர்களுக்கு ஃபேவரபுளான அந்த விஷயம் வந்து சேரும், காலத்துக்கு வந்து சேரும். அதே சமயம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வயதில் மூத்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதேனும் கழகம் வராமல் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். மூத்த முன்னோடிகளை அனுசரித்து அவங்களெல்லாம் சிறப்பாக கவனிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பதவி பட்டம் கிடைக்கும். ஆக அரசியல்வாதிகளுக்கு சிறப்பானதா எதிர்காலம் இருக்கும்.
அதே சமயம் தேசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு குழப்ப நிலை ஏற்படும். எப்படி சனி பெயர்ச்சி வந்ததா வரலையா, நடந்ததா நடக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலை அங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா காவல்துறை நண்பர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், இராணுவம் சம்பந்தப்பட்ட தேச பாதுகாப்பு படை வீரர்கள், விமானப்படை, கப்பல் படை, ஊர்காவல் படை, இன்னும் எத்தனைலாம் தேசத்தை காப்பாற்றுவதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களோ அத்தனை நண்பர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் பணிகள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, காவல்துறையை பொறுத்தவரையிலே 10ஆம் அதிபதி சனி பகவானோடு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். என்னதான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு சம்பளத்துக்கு 2 சம்பளம் கூட கிடைக்கும், அல்லது வருமானம் அதிகரிக்க கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் எப்பையும் ஒரு கோபத்தோடையே இருப்பீங்க, எப்பையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருப்பீங்க, அப்படின்னா ஒரு கவலையோடையே இருப்பீங்க, அப்படின்னா ஒரு வெறியோடையே இருப்பீங்க. இதனால சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அவப்பெயர் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பணியை தவிர, உங்கள் கடமைகளை தவிர, நேராக வீட்டுக்கு போனீங்களா, வீட்டில் இருந்து மகிழ்ச்சியாக பிள்ளைகளோட மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேறு எந்த இடத்திலும் உங்களுடைய சிந்தனையை சிதறவிடாதீர்கள். காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு பதவி இருக்கும், பட்டம் இருக்கும், அந்தஸ்தும் இருக்கும், பண வரவு இருக்கும், சம்பளம் இரட்டிப்பு சம்பளமாக கூட இருக்கும், ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதெல்லாம் சம்பாரிச்சு நீங்கள் எங்கே போகணும், வீட்டுக்கு தான் போகணும், அங்கே போய் தான் சாமி கை வைப்பார். ஆக வீட்டை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா முதல்ல உங்கள் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு என்ன முக்கியம், ஆன்மீகம் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் ஆலயம் சென்று வழிபட்டு செல்வது, அல்லது இதே ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு போகிறது, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது, தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போகிறது, இது மாதிரி ஆலயம் சென்று வழிபாடு செய்து அதுக்கப்புறம் இங்கே டியூட்டிக்கு போனீங்கனாக்கா அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது அரசு வேலை, அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள். அரசாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக சனி பெயர்ச்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கின்றது. நீண்ட நாட்கள் தான், முக்கியமாக டீச்சர் வேலை, அதே போல் அட்வொகேட் வேலை, அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை, இந்த 4 செக்டர் வாத்திய டீச்சர் ட்ரைனிங் முடித்து வாத்தியார் வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் காத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அரசாங்க வக்கீல், ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், எனக்கு வந்து அந்த அரசாங்க வக்கீலுங்கிற பதவி பட்டம் கிடைக்குமா? அப்போ இதுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம், இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பருக்குள்ள ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். அதுவும் குறிப்பாக அடுத்த மார்ச் மாதம் அது நடப்பதற்கு அரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அன்பு நண்பர்களே. அதே போல் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிய வேண்டும் என்று எண்ணம் உடையவர்களுக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட், மிதுனராசியினர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் முயற்சி செய்யலாம். அதில் ஏதேனும் ரொம்ப பைசா செலவாகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் யோசிக்கணும். அப்போ அந்த பைசா செலவு பண்ணி அந்த உத்தியோகம் வாங்குகின்ற பொழுது உங்கள் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உத்தியோகம் கிடைக்க உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இது பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய நேரமா, இல்லை பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நேரமா, இல்லை அரசாங்க உத்தியோகம் அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கா, இதையெல்லாம் முதல்ல உங்கள் ஜாதகத்தை வச்சு நல்லா ஜோசியர்கிட்ட நல்லா ஆராய்ச்சி செய்து அந்த ஆலோசனையை பெற்று அதன் பிறகுதான் நீங்கள் இந்த பணத்தை செலவு பண்ண வேண்டும் மிதுனராசி அன்பர்களே. அடுத்தபடியாக தனியார் வேலை படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள், குறிப்பாக பொம்பளை பசங்க, வேலைக்கு சென்று வருகின்ற பொழுது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வரணும்.
வெளியில தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்து விட வேண்டும். சரி, நான் படிச்சுட்டு இருக்க சாமி எனக்கு வேலை கிடைக்குமா? நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டேன், இப்ப ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன், எனக்கு இந்த வருடத்தில் வேலை கிடைக்குமா? ரெண்டு வருஷமா வேலை இல்லாம இருக்கேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல போய் வேலையில ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வருகின்ற ஜூன் மாதம் 21வது வருடத்துல நீங்க அப்புறம் ஜம்ப் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவரையிலும் இப்போதைக்கு கிடைக்கிற வேலையில போய் உட்காரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியா நாம பார்க்க இருக்கின்றது குடும்பம், குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில மிதுனராசிக்கு 4 கூடையவன் புதன் பகவான், 1வது அதிபதியும் 4வது அதிபதியும் ஒருவனே ஆகிவிடுவதனால மிதுனராசியை பொறுத்தவரையில் குடும்பஸ்தானத்துல குடும்ப மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி, குடும்பத்திலே வளர்ச்சி, உறவு முறைகளிலே ஒற்றுமை, பெரியோர்கள் முன்னோர்கள் போன்ற அப்பா அம்மா ஆகட்டும், தாத்தா பாட்டி ஆகட்டும், இவர்களிடத்துல ஒரு அன்பு அதிகரிக்கும். அப்பா அம்மா பேரண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் கூடும். ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சென்று வர வேண்டியது இருக்கும், அதனால கொஞ்சம் லேசான டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் உண்மையா இல்லையா நீங்க செக் பண்ணி சொல்லணும். ஆமா சாமி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, ஆமா சாமி நீங்க சொன்னது சரியா இல்ல, நீங்க சொன்னாதான் எனக்கு வந்து என்னுடைய ஆராய்ச்சி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப கடுமையா உழைத்து இந்த ஆராய்ச்சியை நம்ம பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய யூடியூப் திறந்தீங்கனாக்கா எக்கச்சக்கமான ராசி பலன்கள் கொட்டுது. ஆனா யதார்த்தமானதாக இருக்க வேண்டும், அதாவது அதே சமயத்துல இந்த யுகத்திற்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் இன்னைக்கு என்ன கால சூழ்நிலையோ அதை அனுசரித்து நான் எழுதியிருக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், ஆனாலும் மருத்துவ செலவு கைகூடும். சரியா? அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே ஒற்றுமையாக இருப்பார்கள், ஆனாலுமே கூட பெற்றோர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது பொண்ணோட அம்மாவால இருக்கலாம், அல்ல பொண்ணோட அப்பாவால இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாரால இருக்கலாம். இரண்டு விதமாக உங்க ஜாதகத்துல எப்படி யாரால அனுபவிக்கணும் பிரியணும்னு உங்களுக்கு எழுதியிருக்கோ அதன் பிரகாரம் அவங்க கிட்ட இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். எங்கேயாவது பெத்தவங்க அப்படி நினைப்பாங்களா சாமி அப்படின்னு கேட்டா, நீங்க பாதி பெண்களோட அம்மா அப்படித்தான் இருக்காங்க. என் பொண்ணு இப்படி, என் பொண்ணு அப்படி. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டு வருதுன்னா நீங்க வீட்டுக்குள்ள வராத வீட்டுக்கார இல்லாம இங்க வரக்கூடாது, நீங்க போ முதல்ல வீட்டு அங்க போய் சேரு அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளைய ஒண்ணு சொல்ல, மாப்பிள்ளைய பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப முன்காலத்துல அப்படி சொல்லிட்டு வந்ததாலதான் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை நீடித்தது. ரொம்ப தப்பு பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் கௌரவத்துக்காக வெளியில விட்டு கொடுக்காம இருந்தாங்க. நீ அம்முன்னு சாமி செல்லமா வளர்ந்துட்டான்னு சொல்லும் போது செல்லமா வந்து வீட்டுக்கு போய் உட்காந்துக்குது. அதுதான் விஷயம். அப்போ பெற்றோர்களே இதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக கவனம் தேவை மிதுனராசி என்பவர்களை. இந்த சனி பெயர்ச்சி தேவையில்லாத இடர்பாடுகள், கலகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒத்துருக்கு ஒத்துரு அதை ரொம்ப நம்பணும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத 3வது மனுஷனை உள்ள விடக்கூடாது. யாரெல்லாம் 3வது மனுஷன்? எனக்கு வந்து என்னுடைய கேஸ் வந்து கோர்ட்ல இருக்க சாமி, நான் டிவோர்ஸ்க்கு போட்டிருக்கேன், ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அது போலீஸ்கார் 3வது மனிதன், எனக்கார வக்கீல் வாழாரார் அவர் 3வது மனிதன், கோர்ட்ல கேஸ் நடந்தது கோர்ட்டும் 3வது மனிதன், பஞ்சாயத்து உறவு முறைகள்ல வந்து எல்லாரும் பஞ்சாயத்து பண்றது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது மிகவும் உயர்ந்தது, மகோன்னதமானது, வசதியானது. அதுல எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த 4 2 ரூமுக்குள்ள அந்த 1 ரூமுக்குள்ள உங்களுக்கு அது சரியா போயிடணும். ரூம் கதவை திறக்கும் போது சிரிச்சுட்டு தான் வெளியில வரணும். அப்போ ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்தது இல்லைன்னா அப்புறம் கணவன் மனைவின்ற பேர் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆக கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக கவனம் தேவை. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்களா? ஏற்கனவே நீங்க சொன்னது எல்லாம் நடந்து போச்சு சாமி, நீங்க சொன்ன எல்லா விஷயமும் நடந்துடுத்து, இப்ப நாங்க ஒன்னு சேருவோமா அப்படின்னு கேட்டாக்கா,
பரிகாரம் பிராயச்சித்தம் அதுக்கான முயற்சிகள் மிக மிக முக்கியமானது. அது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். பொதுவாக பத்தாம் பொதுவாக நீங்கள் சேர்வீர்கள், ஆசீர்வாதம் வேண்டுமானா பண்ணுறேன், வாழ்த்தலை நீங்கள் ஒன்று சேர்வீர்கள். ஆனால் உண்மையிலேயே ஒன்று சேரணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதில் தான் நாம் அந்த குறைகளை நீக்க முடியும். அடுத்தது திருமண தடை. இந்த திருமண தடையை பொறுத்தவரையில் மிதுனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக திருமண தடை விலகும். ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் தள்ளி எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு. ஆகையினால இந்த நாள் வரையில் என் வயசுக்கும் என் பையனுக்கு 38 வயசாது, என் பொண்ணுக்கு 32 வயசாது, இதுவரும் திருமணம் நடக்கவே இல்லை சாமி அப்படின்லாம் யாராவது சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. திருமண தடை மிதுனராசிக்கு விலகும் என்பது திண்ணம், புரியுதுங்களா? அதே போல திருமண யோகம் சொல்லியாச்சு, கணவன் மனைவி ஒற்றுமை சொல்லியாச்சு, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே அன்பார்ந்த மிதுனராசி நண்பர்களே, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. 5 குடையவன் சுக்கிரன் உங்களுக்கு அருளாசி செய்கிறார். சனி 5வது பறவையா ராகுவா பார்க்கிறாரு. பாபகிரகங்களா ஒன்று சேரும் போது நிச்சயமாக நன்மை நடக்கும். குழந்தை பாக்கியம் பலாபலன்கள் அதிகரிக்கும். ஆகையினால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நீங்க இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏற்கனவே ஏதேனும் பிராயச்சித்தம் பரிகாரம் போன்றவை செய்து வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த முறை நீங்க அதை மீண்டும் அது மெருகூட்டி மருத்துவமானாலும் சரிதான், ஆஸ்பத்திரி செலவானாலும் சரிதான் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மருந்து எடுத்துனா அதை ஒழுங்காக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சாமி நாங்கள் இயற்கையாகவே ட்ரை பண்ணுறோன்னா ஆலயம் சென்று வருது நல்லது. அதுக்கான பிராயச்சித்தங்கள் என்ன தடைன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த தடையை நீங்கள் விலக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது குழந்தை பாய்க்க வாய்ப்புகள் உண்டு, சரியா? ஆக குடும்பம் பிரிவு பற்றி தான் சொல்லிட்டேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கெட்ட பழக்கம், தீய பழக்கங்கள், ரேஸ் ஆடுவது, சீட்டாடுவது போன்ற குடும்ப தலைவர்களுக்கு கெட்ட தீய பழக்கங்கள் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய தீய பழக்கங்கள் ஒரு மிக சிறந்த பாடமாக இருக்கும். அதனால அவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். இதனால வீட்டில் பிரச்சனை வரும், சரியா? மாணவர்களுக்கு கல்வி மேம்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். ஒரு சிலருக்கு வீடு கட்ட புதிய மனை வாங்க அல்லது வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் அமையும். அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள் வீடு மனை கட்டக்கூடிய கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பான எதிர்காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். கட்டுமான தொழிலுக்கு சனி பகவான் அருளாசி செய்கிறார், ஓகேவா? அது போச்சுனாக்கா அந்த தீய சக்திகள் என்று சொல்லக்கூடிய ஏவல், பில்லி, சூன்யம், பயம், மரண பயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இது போல மனசில் உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். ஆனால் அந்த 8வது இடத்துக்கு சனி போயிருக்கிறதுனால 8ல் சனி இருந்தால் ஆயுள் பாவம் நித்தியகண்டம் பூரண ஆயுசு என்று சொல்வதைப் போல அதிகமான பயம் இருக்கும். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த பயம்லாம் மனசில் வச்சுக்கூடாது. இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இருக்கின்றது. கெட்ட பழக்கம் வராமல் பார்த்துக்கணும். தீய பழக்கங்கள் தீய நண்பர்கள் அருகில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஜீவனத்துக்கான வருமானம் மட்டுமே இருக்கும். ராஜ்ய அனுகூலம் ராஜ்ய அனுகூலம் அதாவது அரசாங்க அனுகூலம் இருக்கும், ஓகேவா? ஒரு சிலருக்கு தேவையான இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறது, ஊர் மாறுறது, பணி மாறுறது, டிபார்ட்மெண்ட் மாறுறது போன்ற அந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திருந்தால் அது இடமாற்றம் இருக்கும். சொத்து பிரச்சனை இருந்து வந்தால் அந்த சொத்து பிரச்சனை தீரும். ஒரு சில இடத்துல இப்பதான் புதுசா அந்த சொத்து பிரச்சனை ஆரம்பிக்கும். அதே போல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு, ஓகேவா? அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் தள்ளியே நிற்கும். திடீர் என்று ஒரு நாள் உங்கள் முன்னால் வந்து நிற்கும். அன்னைக்கு நீங்கள் உங்கள் எல்லா நாளுடைய பிரச்சனையும் அங்கே தீரும். பயணம் வீண் செலவுக்கு அதிகரிக்கும். ஆக மிதுனராசிக்கு கிட்டத்தட்ட 70% வரையில் சனி பெயர்ச்சி சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சனி பகவான் எல்லா விதமான வளமும் நலமும் தர வேண்டி வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த மாத அடுத்த வருட புது வருட ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமஸ்காரம், வாழ்க வளமுடன்.